மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ போன வாரம் நம்ம வந்து நெகிரி தலைப்பு பார்த்தோம், சரிங்களா? அதாவது நம்ம பார்த்தது வந்து ஒரு 10% 10 விழுக்காடு அந்த மாதிரி ஒரு நெகிரி கணக்கு தான் நம்ம பார்த்தோம். அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கணக்கு தான் பார்த்தோம். ஆனால் செய்த வரைக்கும் எல்லாமே அருமையாக செய்து எனக்கு அனுப்புனீங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து கணக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது சென்ற வாரம் நம்ம படித்தது என்ன கணக்குனா வந்து உதாரணத்துக்கு கே கூட்டல் 3 விடை வந்து 8 இருக்கும், சரிங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெகிரி மட்டும்தான் இருக்கணும், சரியா? நம்பர் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம சமக்குறிக்கு தாண்டி கொண்டுட்டு போவோம், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த சமக்குறிக்கு பக்கத்தில் உள்ள இந்த நம்பர் வந்து எப்பொழுதுமே மாறாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போன வாரம் செய்து அனுப்பது ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பிழை செஞ்சுருந்தீங்க, நான் திருத்திட்டேன். ஓகேவா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமக்குறிக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து அப்படி தான் நம்ம எழுதுவோம், மாறாது. இதில் வந்து வெறும் நிகரிய மட்டத்தான் நம்ம இங்கே எழுதுவோம். ஓகே, நிகரி இல்லாத நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது, இந்த 3. இந்த 3 வந்து வெறும் 3 நம்ம படிக்கக்கூடாது, இந்த பாசிட்டிவ் 3 சேர்த்து நம்ம படிக்கணும். ஸோ பாசிட்டிவ் 3 சமக்குறியை தாண்டி போகும் பொழுது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 3, ஸோ அங்கிட்டு போணுச்சுன்னா நெகட்டிவ் 3 மாறிடும். அப்போ 8 3 கழிச்சா விட 5. இதுதான் சென்ற வாரம் நம்ம பார்த்த கணக்கு, சரிங்களா? ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் சுலபமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஓகே, உதாரணத்துக்கு பாருங்கள். 6 கூட்டல் கே விடை 8 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இந்த சமக்குறிக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை வந்து அப்படியே தான் எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இன்னொன்று நான் சொல்லியிருக்கிறேன், இந்த நிகரியை நம்ம அப்படியே இங்கே எழுதுவோன்னு, ஓகேங்களா? ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிகரிக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கோ அதையும் சேர்த்து தான் நம்ம எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிகரியில் குறி இல்லை, ஓகேவா? வெறும் நம்பரில் மட்டும்தான் இருந்துச்சு, அதை நம்ம இங்கிட்டு கொண்டுட்டு போனோம். இதில் பார்த்தீங்கன்னா நிகரிக்கு முன்னுக்கு குறி இருக்கா இல்லையா? ஓகே ஃபைன், அதாவது என்ன இருக்குது, பாசிட்டிவ் கே இருக்குது, பாசிட்டிவ் கே இருக்குது, ஓகேங்களா? அது அப்படி தான் நம்ம எழுதுவோம். ஓகே, இந்த 6 இப்போ நம்ம அங்கிட்டு கொண்டுட்டு போக போகிறோம். ஆனால் 6 மின்னுக்கு நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை, அப்போ எப்படி நம்ம சமக்குறி தாண்டி போனால் அது பாசிட்டிவாக தான் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே, கண்டிப்பாக இந்த கேள்வி உங்களுக்கு வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூட்டல் கழித்தல் கணக்கில் ஒரு நம்பரும் சரி ஒரு நிகரியும் சரி தனியாக நிற்கிறது, அதாவது எந்த ஒரு குறி இல்லாமல் தனியாக நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னுக்கு பாசிட்டிவ் தான் இருக்குது, புரிஞ்சுதுங்களா? பாசிட்டிவ் தான் இருந்து, பாசிட்டிவ் வந்து நம்ம போட்டு காமிக்க மாட்டோம், நம்ம எப்பொழுதுமே நெகட்டிவை தான் போட்டு காமிப்போம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்றைக்கு இது வந்து கூட்டல் கழித்தல் கணக்காக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் தனியாக இருக்குன்னா, அதாவது எந்த ஒரு குறியும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு முன்னுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் இருக்குது, வேறு எந்த குறியும் இருக்காது, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 6 முன்னுக்கு பாசிட்டிவ் தான் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா இது 6 வந்து எந்த குறி ஒரு குறி இல்லாமல் தனியாக நிற்கிறதுனால இதுக்கு முன்னுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும். அப்போ இந்த நம்பரை நம்ம சமக்குறிக்கு தாண்டி கொண்டுட்டு போகும்பொழுது கழித்தல், அதாவது நெகட்டிவ் 6 மாறிடும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பாசிட்டிவ் கேவை பாசிட்டிவ் கேவாக தான் எழுதணுமானே? இல்லை, பாசிட்டிவாக நம்ம என்றைக்குமே எழுத மாட்டோம். அப்போ நீங்கள் எழுதும்பொழுது வெறும் கே மட்டும்தான் வரும். அப்போ 8 கழித்தா விடை 2, ஓகேங்களா? ஓகே, இதை இன்னொரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம், அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஓகே பாருங்கள், 9 கூட்டல் கே விடை 10 வச்சுக்கோமே, சரிங்களா? ஓகே, இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே 1 தான் வரும்னு சொல்லிட்டு. ஏன் நான் வந்து சிம்பிளான கணக்கு போடுறேன்னா அந்த மெத்தட்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சுன்னா எவ்வளோ கஷ்டமான எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால தான் நான் எப்பொழுதுமே வந்து ரொம்ப சின்ன நம்பர் தான் பயன்படுத்துவேன், ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 9 கூட்டல் கே விடை 10 போட்டுக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி சமக்கூறிக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை நம்ம அப்படியே தான் எழுதுவோம். ஓகேவா? இங்கே நம்ம நிகரி தான் எழுதுவோம். ஆனால் நிகரிக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெறும் நிகரி மட்டும் எழுதுனா போதும், நம்ம பாசிட்டிவ் எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம அதை இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு நம்பரும் சரி ஒரு நிகரியும் சரி தனியாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு முன்னுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பார்த்தானே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு, அதாவது கூட்டல் இருக்குன்னு. ஸோ நம்ம எழுத வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 9 தான் நம்ம இங்கிட்டு கொண்டுட்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ 9 இங்கிட்டு கொண்டுட்டு போகும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மின்னுக்கு, அதாவது 9 எந்த ஒரு குறி இல்லாமல் தனியாக நிற்கிறனால இதுக்கு மின்னுக்கு பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்போ 9 நம்ம அங்கிட்டு கொண்டுட்டு போகும்பொழுது நெகட்டிவ் 9 மாறிடும். அப்போ 10 கழிச்சா 1. ஸோ விடை 1. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கணக்கு போக போகிறோம். ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே பாருங்கள். ஓகே, 6 ஓகே ஃபைன், நல்லா பாருங்கள். இந்த கணக்கு இதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ், நிகரியில் கடைசி ஸ்டேஜ் கணக்கு. ஓகே ஃபைன், 6 கழித்தல் கே சமக்குறி 2, அதாவது விடை 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்பொழுதும் நான் சொன்ன மாதிரி தான் சமக்குறிக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து மாறாது, அப்படி தான் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம நிகரியை மட்டும்தான் நான் எழுதுவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃபைன், ஆனால் நிகரிக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நெகட்டிவ். நான் பாசிட்டிவ் இருந்தால் தான் எழுத வேணான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிகரிக்கு முன்னுக்கு, அதாவது நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் கேன்னு தான் நீங்கள் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிகரிக்கு முன்னுக்கு கூட்டல் அதாவது பாசிட்டிவ் வந்தால் நம்ம எழுத மாட்டோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு தெரியும் நிகரி அல்லது ஒரு நம்பர் தனியாக இருந்தால் முன்னுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு. சரிங்களா? ஆனால் அதே நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எழுதணும், மறந்துடாதீங்க, குழப்பாதீங்க. அதாவது ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க, சிம்பிளான கணக்கு தான். வீடியோ நீங்கள் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நெகட்டிவ் கே. ஓகே ஃபைன், இப்போ இந்த 6 நம்ம அங்கிட்டு கொண்டுட்டு போகிறோம். ஆனால் 6 முன்னுக்கு என்ன இருக்குது? எஸ் மொதல் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நம்பரும் சரி எல்லாமே தனியாக நிற்கிதுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னுக்கு பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்போ 6 நம்ம அங்கிட்டு கொண்டுட்டு போனால் நெகட்டிவ் 6 மாறிடும். ஓகே ஃபைன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்றைக்கு இந்த நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் வருதோ இங்கே உள்ள கணக்கை உங்களால் கழிக்க முடியாது. அதாவது 2 கழிக்க முடியுமா? 2 கழிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் மனுங்கால் ஸ்கூல் போனீங்கன்னா கழிக்க முடியும். ஆனால் நம்ம இப்போ 2 பிரைமரி ஸ்கூல் இருக்கும்பொழுது அதை நம்ம கழிக்க முடியாது. 2 கழிக்க முடியாது. ஏன் கழிக்க முடியாதுன்னா இந்த நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த 2 கழிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கழிக்கணுன்னா சிம்பிளான வழி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த நெகட்டிவை நம்ம அழிக்கணும். அழிக்கணுன்னா ரப்பர் எடுத்து அழிக்கக்கூடாது, அதாவது இந்த நெகட்டிவை காணாமல் ஆக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவை எப்படி நம்ம காணாமல் ஆக்குறதுனா சிம்பிள் தான், கேவை எழுதிட்டு நெகட்டிவை நம்ம காணாமல் ஆக்கணும்னா இந்த நம்பரை நம்ம திருப்பி எழுத வேண்டியதான், அதாவது 6 - 2 எழுத வேண்டிதான். புரிஞ்சுதா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா இங்கே உங்களால் கழிக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எப்போ இங்கே கழிக்க முடியலையோ இங்கே உள்ள நெகட்டிவை நம்ம காணாமல் ஆக்கணும். காணாமல் ஆக்கணும்னா ரப்பர் எடுத்து அழிச்சிடக்கூடாது, அதுக்கு வந்து தனியாக ஒரு மெத்தட் இருக்கே. ஸோ கேவை நீங்கள் அப்படியே எழுதுவீங்க, இங்கே உள்ள நம்பரை நீங்கள் திருப்பி போடுவீங்க. ஸோ திருப்பி போட்டிங்கன்னா 6 - 2 - 4. ஸோ கேவோட விட வந்து 4. ஓகேங்களா? ஸோ இது 1 கணக்கு, இது 2 கணக்கு, இது 3 கணக்கு, இது 4 கணக்கு. ஓகே, நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக இந்த நிகரி கணக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதேமாரி 1 எடுத்துக்காட்டு பார்ப்போம். 9
ஐந்துன்னு வச்சுக்குவோம். அதாவது 9 கழித்தல் கே விடை ஐந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சமக்குறிக்கு பக்கத்தில் உள்ள 5 வந்து மாறாது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இந்த இடத்துல நிகரியை மட்டும்தான் எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிகரி பார்த்தீங்கன்னா நிகரிக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணும். பாசிட்டிவாக இருந்தால் நம்ம எழுத மாட்டோம். ஸோ நெகட்டிவ் கே. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த நம்பரை தான் நம்ம அங்கிட்டு கொண்டுட்டு போகிறோம். நம்பர் தனியாக இருக்கா இல்லையா? ஸோ முன்னுக்கு யார் இருக்கா? பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அங்கிட்டு கொண்டுட்டு போனால் நெகட்டிவ் 9 மாறிடும். ஓகே, ஸோ இந்த கணக்கில் எப்போ இந்த கே நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் வருதோ உங்களால் இங்கே கழிக்க முடியாது. 5 கழிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? ஓகே, ஸோ ஏன் கழிக்க முடியலனா இந்த நிகரிக்கு முன்னுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவை நம்ம வந்து அழிக்கணும், காணாமல் ஆக்கணும். ஸோ காணாமல் ஆக்கணுன்னா இந்த நம்பரை நம்ம திருப்பி எழுதணும். 9 - 5. 9 - 5 கழித்தா 4. தட்ஸ் ஆல். புரிஞ்சு? ஓகேயா? ஸோ 6வதா இன்னொரு கணக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? 8. ஸோ சிம்பிள் தான், 8 - k விடை வந்து 16 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சமக்குறிக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஓகேங்களா? முடிஞ்சு. இங்கே வந்து நிகரியை மட்டும்தான் எழுதணும். ஓகே, நிகரி பாருங்கள், பாசிட்டிவ் கேவாக இருக்கிறதுனால நம்ம வெறும் கேவை மட்டும்தான் எழுதுவோம். நம்ம பாசிட்டிவ் போட மாட்டோம், போட வேண்டாம். சரிங்களா? ஓகே, 8 நம்ம அங்கிட்டு கொண்டு போகிறோம். 8 தனியாக இருக்கா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு என்ன இருக்கு? எஸ், பாசிட்டிவ். ஸோ அங்கிட்டு கொண்டுட்டு போனால் 8 - 8, நெகட்டிவ் 8 மாறும். ஸோ 16 - 8 - 8. ஸோ விடை 8. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 16 கணக்கு இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 கணக்கு இருக்குது. ஸோ இந்த 6 கணக்குமே நீங்கள் அப்படியே நோட்டு புக்கில் பார்த்து எழுத வேண்டாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1வது கணக்கு இருக்கா இல்லையா, கேள்வியை மட்டும் பார்த்து எழுதி செய்முறை செஞ்சு பாருங்கள். என்னோடய விடையும் உங்களோட விடையும் சரியாக இருக்கா பிழையாக இருக்கான்னு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 4 கணக்கு நிகரிலேருந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியதான். சரிங்களா? இது 6வது. 7வது நான் கணக்கு கொடுக்குறேன். ஸோ 6 கணக்கு முடிச்சுட்டு இது 7, 8, 9, 10. ஓகேங்களா? நோட்டு புத்தகத்தில் பார்த்து எழுதி எனக்கு படம் பிடிச்சி அனுப்புங்க, அல்லது தாளில் செஞ்சு நீங்கள் அனுப்பலாம். சரி மாணவர்களே, நன்றி. அப்படி உங்களுக்கு கேள்வி புரியலன்னா, மெத்தட் புரியலன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பல தடவை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.